வணக்கம் மக்களே, வெல்கம் டு க்ரியேட்டிவ் கல்வி. இன்றைக்கி நம்மளோட சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த காலத்தில் தான் சுனாமி வந்தாலோ புயல் உருவானாலோ இல்லை வெள்ளம் ஏற்பட்டாலோ முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் அறிவியல் பூர்வமாக கணிக்கிறதுக்கே முன்கூட்டியே கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு க்ரியேட்டிவ் கல்வி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாமிரபரணி ஆறு. முன்னொரு காலத்தில் தாமிரபரணி ஆறில் வெள்ளம் வருதுங்கிறத தெரியப்படுத்த அந்த காலத்து அறிஞர்கள் மண்டபம் ஒன்று கட்டினாங்க. அந்த மண்டபத்தோட பேர் சங்குக்கல் மண்டபம். இந்த மண்டபத்தோட அமைப்பை பார்த்தீங்கன்னா, மூன்று பக்கமும் திறந்த வெளியாகவும் தண்ணீர் வர பக்கம் மட்டும் கல் சுவரால் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மண்டபத்தோட உச்சியில் சங்கு போன்ற அமைப்பு ஒன்று இருக்கும். வெள்ளம் வரும்போது அந்த மண்டபத்துக்குள்ளே குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீர்மட்டம் அதிகமாச்சுன்னா வெள்ளத்தோட இறைச்சல் சத்தத்தால் காற்று ஊந்தப்பட்டு அந்த சங்கு சத்தமாக ஒலிக்கும். அந்த சங்கு சத்தமாக ஒலிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஊர் மக்கள் வெள்ளம் வராத இடத்துமா பார்த்து போய் தங்கிக்குவாங்க. குறிப்பாக வெள்ளம் வராத இடம்னு பார்த்தீங்கன்னா மலைகள் மட்டும்தான். மக்கள் மலையை நோக்கி ஓடி போய் அங்கே தங்கிக்குவாங்க. தாமிரபரணி ஆறில் வர வெள்ளம் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா அந்த மண்டபத்தையே மூழ்கடிச்சிருமா. வெள்ளம் வரது கம்மியான உடனே அந்த மண்டபத்துலேருந்து வர சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிருமா. இதை உணர்ந்த மக்கள் வெள்ளம் வரது நின்றுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கவுங்க இடத்துக்கே போயிடுவாங்களாம். இதுபோல் பல மண்டபம் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு திருச்சி, வேலூர், மதுரை, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் மண்டபங்களை பார்க்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் நிறையா குளங்கள்லேயும் கோவில்கள்லேயும் ஆறுகள்லேயும் இந்த மண்டபங்கள் இருக்குது. இது ஆற்றுல மக்கள் குளிக்கும் போது வெள்ளம் வந்தால் கரையேற முடியாதவங்க இந்த மண்டபத்தில் வந்து தங்கிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களும் கர்ப்பிணி பெண்களும் ஆற்றை கடக்கும் போது ஓய்வெடுக்க இந்த மண்டபத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இதே போல் நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட பல படைப்புகள் நம்ம ஊரில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பல படைப்புகள் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு க்ரியேட்டிவ் கல்வி.